வணக்கம், வெல்கம் டு பீமராஜ் ஐயர்ஸ் சேனல். பயணங்கள் முடிவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய வாழ்க்கை முழுக்க நம்ம எங்கேயாவது பயணம் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையே கூட ஒரு பயணம்தான். அப்படியாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அனைத்தும் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கணும். விபத்துக்கள் இல்லாத நல்ல பயணங்களாக உங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் அனைத்தும் அமையணும். மிக முக்கியமாக ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, அந்த பயண நோக்கமானது நிறைவேறணும். இந்த பலன்கள் கிடைப்பதற்கு சுலபமான ஒரு வழிமுறையைத்தான் இன்றைய நாள் முன்னோர்கள் சொன்னார்கள் பகுதியில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் முழுமையாக கேட்டு நம்பிக்கையோடு கடைபிடித்து நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான பயணங்களில் வெற்றியை அடையணும். உங்களுடைய வாழ்க்கை பயணமே சிறப்பாக இருக்கணும். சரி, நம்முடைய பயணங்கள் நல்லபடியாக அமையறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த சுலபமான வழி என்ன? பயணம் செய்வதற்கு முன்னதாக ஒரு தானத்தை செய்யணும். என்ன சுவாமி, சுலபமான வழிமுறைன்னு சொன்னீங்க, தானம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி வரும். தானம் சொன்னாலே வந்து மிக அதிகமான பொருள் கொண்ட செல்வந்தர்கள் தான் அதை செய்ய முடியும். தானம் சொன்னாலே அது பெரிய செலவு வைக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும், அது சாமானியர்களுக்கு சாத்தியமாகாது. இந்த கருத்து தான் பெரும்பாலானவர்களிடத்தில் இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தானத்தில் பல வகையான தானங்கள் இருக்கிறது. எல்லோருமே தான பலனை பெறணும்னு சொல்லி தான் மிக எளிய வஸ்துக்களை கூட தானமாக கொடுத்தா மிகப்பெரிய பலன் கிடைக்கும் சொல்லி நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்காங்க. அப்படியாக இந்த பயணம் வெற்றி தரக்கூடிய தானம்னு சொல்லக்கூடியது சுலபமானது தான், ஈஸியானது தான், ரொம்ப கஷ்டம் ஒன்றும் கிடையாது. அது என்ன அப்படின்னா, நம்ம வீட்டிலேருந்து இப்போ ஒரு முக்கியமான காரியத்துக்காக கிளம்புறோம். கிளம்பும்போது வீட்டில் குழந்தைகள் இருப்பாங்க. அவர்களிடத்தில் ஏதோ ஒரு சிறிய தொகையை நம்ம வந்து கொடுத்துட்டு கிளம்பணும். அப்போல்லாம் வந்து சின்ன பிள்ளைகள்லாம் நாங்கள் இருக்கும்போது தாத்தா பாட்டி எங்கேயாவது வெளில போனால் 25 பைசா, 4 நான் சொல்லுவோம், 50 பைசா, 1 ரூபா, இப்படியாக குழந்தைங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு கையில் கொடுத்துட்டு போவாங்க. நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உடனே போயிட்டு ஏதாவது மிட்டாயோ ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம். இதுதான் வந்து பயணம் செய்வதற்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு தானம். நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வீட்டு பிள்ளைகள் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கறது ஒரு தானமா, அது எப்படி தானமாகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தானங்கள் செய்வதற்கு எப்படி பல பொருள் இருக்கிறதோ அது போல் தானங்கள்லேயும் கூட பல வகையான தானம் இருக்கிறது. நம்முடைய பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கிறோம் இல்லையா, அது கன்னிகா தானம், அந்த பெண்ணை அவர்கள் தானமாக பெற்றுக்கொள்கிறார்கள். அதுபோல் நிறைய தானங்கள் இருக்குது. அதனால் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் அவர்களிடத்தில் ஏதோ ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ நம்ம கொடுத்துட்டு கிளம்புனோம் சொன்னால் அந்த குழந்தைகள் வந்து மகிழ்ச்சியாக அதை வாங்கிப்பாங்க. நிறைய பேர் வந்து உண்டியலில் காசை சேர்த்து வைப்பாங்க. அப்படி சேர்த்து வைக்கிறதுக்கும் அந்த குழந்தைகள் இதை பயன்படுத்துவாங்க. என் தாத்தா கொடுத்தது, என் பாட்டி கொடுத்தது, அம்மா அப்பா கொடுத்ததுன்னு சொல்லி அவங்க சந்தோஷமாக அதை சேர்த்து வைக்கிறாங்களோ அந்த சந்தோஷம் அப்படியே நம்முடைய பயணத்திலையும் தொற்றிக்கொள்ளும். நம்முடைய பயணம் சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் சுவாமியை வழிபட்டு விளக்கு ஏற்றி வைத்து இறை வழிபாடு செய்து அந்த பூஜை அறையில் நம்ம வந்து இது போல் ஒரு காணிக்கையை எவ்வளோ முடியுமோ அவரவர்களுடைய வசதியை பொறுத்து பணத்தை வச்சுட்டு அதன் பிறகு நம்முடைய பயணத்தை மேற்கொள்ளணும். இதெல்லாம் என்ன பண்ணணும், இது நாளுக்கு நாள் வந்து சேர்ந்துட்டே வரும் இல்லையா, அப்போ குறிப்பிட்ட காலத்தில் இதை மொத்தமாக எடுத்து கொண்டு போய் ஒரு தர்ம காரியத்துக்கு பயன்படுத்தலாம். கோவிலுக்கு போகும்போது பயன்படுத்திக்கலாம், அந்த கோவிலுடைய ஒரு கைங்கரியம் ஒரு பூஜைக்காக பயன்படுத்தலாம், அங்கே அன்னதானம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். நீங்கள் வந்து இது போல் ஒரு மிக முக்கியமான ஒரு வேலைக்காக கிளம்புறீங்க, பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கோ நீங்கள் போகிற வழியில் இருக்கக்கூடிய கோவிலுக்கோ போயிட்டு அங்கே அந்த கோவில் அர்ச்சகர் இருப்பார் இல்லையா, குருக்கள் இருப்பாங்க, பட்டாச்சாரியார் இருப்பாங்க, அவர்களுக்கு வந்து தட்டில் காணிக்கையாக கொடுக்கறது, அது போல் ஏதாவது பழங்கள் கொண்டு போய் அங்கே சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள், நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அதன் பிறகு மிக முக்கியமான காரியமாக இருக்கும்போது வஸ்திரம் அதில் ஒரு தட்சிணை வச்சு கொடுக்கறது, அதுபோல் உங்களால் வேறு என்ன பொருளை கொடுக்க முடியுமோ அப்படியான ஒரு பொருளை தானமாக கொடுக்கறது. இதை வந்து ஒரு கோயில் பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகருக்கு ஒரு அந்தனருக்கு கொடுத்துட்டு நீங்கள் போனாலும் கூட அந்த பயணம் வந்து அவருடைய ஒரு ஆசையினாலையும் கோயிலுக்கு போகிறதுனாலையும் இந்த தான பொருளினுடைய ஒரு மகிமை சக்தியினாலையும் நல்லபடியாக நடக்கும். இதுதான் வந்து பயணம் செய்வதற்கு முன்னாடி செய்கிறது. இன்னமும் சொல்லப்போனால் நம்முடைய சாஸ்திரங்களில் நம்முடைய தர்மத்தில் நிறைய பூஜை சடங்குகள்லாம் இருக்குது. அதில் யாத்ரா தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது.
அதைத்தான் இந்த இடத்துல இப்படியாக நம்முடைய முன்னோர்கள் செஞ்சுருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு தானத்தை நீங்கள் செய்துட்டு பயணம் செய்கிறது நல்லது, உங்களுக்கு அந்த பயணம் நல்லபடியாக நடக்கும். இப்படியாக பயணம் செய்வதற்கு முன்னதாக நம்ம இது போல் ஒரு தானத்தை கொடுத்துவிட்டு பயணத்தை தொடங்கினால் பயணம் சுகமாக சௌகரியமாக நல்லபடியாக இருக்கும். அந்த பயணங்களில் எந்த ஒரு இடையூறும் விபத்துகளும் பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருக்கும். எதுக்காக பயணம் செய்கிறோமோ அந்த பயண நோக்கம் நல்லபடியாக நிறைவேறும். இதுபோல் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நிறைய நல்ல தகவல்களை தொடர்ச்சியாக முன்னோர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன். கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. நல்ல தகவலோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.